ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம ஃபோர் ஃபிஃப்டி ஒன்லேருந்து ஃபோர் எயிட்டி வரைக்கும் உள்ள ஒன்ட் செப்ஷன் தான் போகிறோம் ஃபஸ்ட் வார்டு எனக்கு அக்வாஃபோபியா அக்வாஃபோபியா அப்படின்னா ஒரு அதிகப்படியான பயம் ஒரு தண்ணிக்குள்ளே முங்கிடுவோமோ அப்படிங்கிற மாதிரிக்கு அக்வானா வாட்ரு ஃபோபியானா பயம் நம்ம ஆல்ரெடி ஹைட்ரோஃபோபியா அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம் அது தண்ணியை பார்த்தாலே பயந்து தோடுறது வந்து ஹைட்ரோஃபோபியா அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அக்வாஃபோபியா அப்படின்னா அந்த தண்ணிக்குள்ள விழுந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியாக திங்க் பண்ணி பயப்படுவாங்கல்ல முங்கிடுவோமோ அந்த மாதிரி உள்ளதாவது மாட்டிக்கிடுவோமோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பயம் இருக்கும்ல அதை வந்து அக்வாஃபோபியா அப்படின்லாம் அப்படின்னா அக்வாஃபோபியா அப்படின்னா அன் எக்ஸ்ட்ரீம் ஃபியர் ஆஃப் ட்ரௌனிங் ட்ரவனிங்னா மூ மூழ்கிறது மூழ்கிறோமோன்னு ஒரு பயம் இருக்கிறது வந்து நம்ம அக்வா ஃபோபியா அப்படிம்போம் ஹைட்ரோஃபோபியா அப்படின்னா வெறு வெறுப்பு தண்ணியை பார்த்தாலே பயம் அப்படிங்கிற மன்னிக்கிறது ஹைட்ரோஃபோபியா அப்படின்னு சொல்லலாம் ஓகே நெக்ஸ்ட் வேர்டு ஆர்ச்சர் ஆர்ச்சர் அப்படின்னா வில்வித்தைக்காரன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்போது எ பர்சன் ஹூ இஸ் எக்ஸ்பர்ட் இன் தி யூஸ் ஆஃப் எ பவு அண்ட் ஆரோ பவுனா வில்லு ஆரோன்னா அம்பு இது ரெண்டையும் யூஸ் பண்ணுறதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடியவங்களும் நம்ம ஆர்ச்சர் அதான் வில்வித்தைக்காரன் காரன் அப்படின்னு சொல்லுவது நெக்ஸ்ட் வேர்டு என்னக்குன்னா ஆர்மரி ஆர்மொரி அப்படின்னா ஆயுத கடங்கு அப்படின்னு அர்த்தம் ஆயுதக்கடங்குனா எ பிளேஸ் வேர் ஆர்ம்ஸ் ஆர் கெப்ட் ஏஆர் எம்எஸ் இந்த இந்த இடத்த பொறுத்தரவு ஆயுதங்கள் அப்படிங்கிற மணிக்கு அப்போது ஆர்மரி அப்படின்னா ஆயுதக்கடங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துக்குங்க ஓகே நெக்ஸ்ட் வேர்டு அர்சோனீஸ்ட்டு அர்சோனிஸ்ட் அப்படின்னா எ கிரிமினல் ஹூ இல்லீகலி சட்ஸ் ஃபயர் டு ப்ராப்பர்ட்டி இப்போது என்னென்னா ஒரு ரெண்டு பேர்த்துக்குள்ளே சண்டை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதில் போய் ஒருத்தன் போயிட்டு இன்னொருத்தனோட க பைக்கோ காரோ வீடோ எதையோ ஒன்று கொளுத்துறத வந்து அர்சோனிஸ்ட் அப்படிம்போம் நம்ம பைரோமேனியா அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்துருப்போம் பைரோமேனியா அப்படின்னா ஒரு மென்டல் இல்னஸ் கொளுத்தணுங்கிற மாணிக்கா இப்போ ஒரு விஷயத்த வந்து எரிக்கணும் கொளுத்தணும் அப்படிங்கிற மாணிக்க ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து ஒரு மென்டல் இல்னஸ் இது வந்து எப்படின்னா குற்ற குற்றமாக பண்ணுறது வேணுமுனே போய்கிட்டு ஒரு ரெண்டு பேத்துக்குள்ள சண்டையில் வேணுமுன்னு பண்ணுறது இது வந்து இல்லீகலாக பண்ணக்கூடியது அது வந்து மென்டல் இல்னஸ் ஓகே பைரோமேனியா அப்படிங்கிறது வந்து மென்டல் இல்னஸ் அர்சோனிஸ்ட் அப்படிங்கிறது வந்து வேணும்னே ஒரு ஒரு தப்பாக பண்ணுறது இல்லீகலாக பண்ணக்கூடியது ஒரு ரெண்டு பேத்துக்குள்ள சண்டையில் கோவத்தில் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஓகே நெக்ஸ்ட் வந்து ஆர்டரிஸ் ஆர்டரிஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் நடக்கல ரத்த ஓட்டத்தில் வந்து இதயத்துக்கு இதயத்தில் இருந்து சில நரம்புகள் வெளியில் போகும் அப்புறம் இதயத்துக்கு சில நரம்புகள் போகும் இது எப்படின்னா இப்போ நம்ம ஹார்ட்டில் தான் வந்து ஆக்சிஜன் உள்ள இரத்தம் ஆக்சிஜன் இல்லாத இரத்தம் ரெண்டு பேர் சேரும் இப்போது ஆக்ஸிஜன் இல்லாத இரத்தத்தை எடுத்துகிட்டு போகக்கூடியதை வந்து நம்ம வெயின் அப்படிம்போம் விஐ விஇஐஎன் வெயின் அது வந்து ஆக்சிஜன் இல்லாத இரத்தத்தை எடுத்துகிட்டு போகும் அதுவே ஆக்சிஜன் உள்ள இரத்தம் அந்த இதயத்திலிருந்து அந்த ஆக்சிஜன் உள்ள இரத்தத்தை உடம்பு முழுக்க எடுத்துகிட்டு போகிறது வந்து ஆர்டரி அப்படிமோ அதான் இதில் வந்து ஆர்டரி அப்படின்னா ஆக்சிஜன் உள்ள இரத்தத்தை எடுத்துகிட்டு போகக்கூடியது வெயின் அப்படின்னா ஆக்சிஜன் இல்லாத இரத்தத்தை எடுத்துகிட்டு போகக்கூடியது அதுவே பல்மனரி ஆர்டரி பல்மரி பல்மனரி வெயின் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா இது உள்ட்டாக இருக்கும் அதை நீங்கள் அந்த ரத்த ஓட்ட மண்டலம் சம்மந்தமாக இதயத்தை சம்மந்தமாக படிக்கும்போது தெரிஞ்சுக்கிடுவீங்க ஓகே ஆர்டரிஸ்க்கு இதில் என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் மஸ்குலார் வால்டு டியூப்ஸ் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த சர்க்குலேஷன் சிஸ்டம் பை விச் பிளட் இஸ் கன்வேடு மெயின்லி தேட் விச் பின் ஆக்சிஜனேட்டட் அதான் ஆக்சிஜன் நிறைஞ்ச ஒரு ரத்தத்தை உடம்பு முழுக்க அந்த எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த வா அந்த டியூப்ஸை தான் நம்ம வந்து ஆர்டரிஸ் அடு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஆர்டரிஸ் அப்படின்னா ஆக்சிஜன் நிறைஞ்ச ரத்தத்தை உடம்பு முழுக்க எடுத்துகிட்டு போகக்கூடியது அப்போது ஆர்டரிஸ்க்கு தமிழில் தமிழின் அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் வேர்டு வந்து ஆர்டிசன் ஆர்டிசன் அப்படின்னா கைவினை கலைஞர் அப்படின்னு சொல்லலாம் அதான் எ பர்சன் ஹூ டஸ் ஸ்கில்டு ஒர்க் மேக்கிங் திங்ஸ் வித் ஈஸ் ஹேண்ட்ஸ் அப்போது ஆர்டிஸன் அப்படின்னா கலைஞர் இப்போ நீங்கள் தெருமாக்கோளை வச்சு நிறைய பொருட்கள் செய்யக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்துருப்பீங்க அப்புறம் நம்ம முன்னே சின்ன வயசுலலாம் நிறைய பார்த்துருப்போம் இந்த ஐஸ் குச்சியை வச்சு நிறையா டிசைன் டிசைனாக பொம்மா செய்வாங்க இல்லைனா பேனா போட்டு வைக்க டப்பாக செய்வாங்க இந்த மாதிரி ஆனால் ஆர்டிஷன்ஸ்லேயும் நிறையா இருக்காங்க கைவினை கலைஞர்கள் நிறையா விஷயங்கள் இருக்குது சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன் அப்போ ஆர்டிஷன் அப்படின்னா கைவினை கலைஞர்கள் அப்போ இதில் கொடுக்க டெஃபினேஷனை பார்த்துக்கோங்க எ பர்சன் ஹூ டஸ் ஸ்கில்டு ஒர்க் மேக்கிங் திங்ஸ் வித் ஹீஸ் ஹேண்ட்ஸ் ஓகே அப்போ ஆர்டிஷன்னா கைவினைக் கலைஞர்கள் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்டோடு வந்து அஸ்பெரிட்டி அஸ்பெரிட்டி அப்படின்னா கடுகடுப்பு அப்படின்னு தமிழில் சொல்லலாம் அதான் ரஃப்னஸ் ஹார்ஸ்னஸ் இல்டெம்பர்ட் இரிட்டபிலிட்டி எரிச்சலாக இருக்கக்கூடியதையும் அப்படி சொல்லலாம் அஸ்பெரிட்டி அப்படின்னா கடுகடுப்பு இல்லை எரிச்சல் அந்த மனைக்கு ஓகே நெக்ஸ்ட் வர்டு வந்து அசைன் அசைன்னா ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயத்த ஒதுக்கி கொடுக்குறது நீ வந்து இதை பண்ணு அப்படின்னு சொல்லி ரணிக்கா அதான் டு கிவ் சம்படி சம்திங் தட் ஹி கேன் யூஸ் ஆர் சம் ஒர்க் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தையோ அதாவது ஏதாவது ஒரு பொறுப்பையோ அவங்கக்கிட்ட ஒதுக்கி கொடுக்கறது அதுதான் அசைன் அப்படின்னா ஒதுக்கி கொடுக்கறது ஒரு ஒரு இது ஒரு ஒரு விஷயத்த அவங்களுக்குன்னு அவங்களுக்கு பர்டிகுலராக அலோகேட் பண்ணி கொடுக்குறத வந்து நம்ம அசைன் அப்படிமோ ஓகே நெக்ஸ்ட்டோட வந்து அசோசியேஷன் அசோசியேஷன்னா நம்ம சங்கம்னு யா வச்சுக்கலாம் அதை இதில் என்ன டெஃபினேஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் அஃபிஷியல் குரூப் ஆஃப் பீப்பிள் ஹூ ஹேவ் ஜாயிண்ட் டுகெதர் ஃபார் எ பர்டிகுலர் பர்பஸ் இப்போது நம்ம அப்பார்ட்மெண்ட்லலாம் நிறையா அசோசியேஷனில் பேசி முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசுவாங்க இல்லை ஏன்னா எல்லாரோட முடிவும் ஒன்றுவா இருக்கணும் ஆனால் அவங்களோட நோக்கம் என்னென்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தேவையான வசதிகளே செய்யணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதான் இந்த அஃபிஷியல் குரூப் ஆஃப் பீப்புள் அண்ட் அஃபிஷியல் குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க வந்து மொத்தமாக ஒரு ஒரு குரூப்பாக இருப்பாங்க பர்டிகுலர் மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்பார்ட்மெண்ட் சம்மந்தமாக ஹூ ஹேவ் ஜாயின்ட் டுகெதர் எல்லோரும் ஒன்றா இணைந்து ஃபார் எ பர்டிகுலர் பர்பஸ் அந்த அப்பார்ட்மெண்ட்டோட வளர்ச்சிக்கோ ஒரு விஷயத்துக்கோ அவங்க வந்து ஒரு முடிவெடுக்கக்கூடியது அதான் அசோசியேஷன் அப்படின்னா சங்கம் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் அசோசியேஷன்னா சங்கம் அப்படின்னு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டோட அசுரன்ஸ் அசுரன்ஸ் அப்படின்னா ஏ பாசிட்டிவ் டிக்ளரேஷன் இன்டர்டு டு கிவ் கான்ஃபிடென்ஸ் இப்போ என்னென்னா ஒரு விஷயம் பண்ணலாமா வேண்டாமான்னு தெரியாத போது நம்ம ஒருத்தங்க வந்து அந்த குழப்பத்தில் இருக்கும்போது இல்லை இதை பண்ணு இது கண்டிப்பாக நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதியாக சொல்லக்கூடியதை வந்து நம்ம அஷ்யூரன்ஸ் உறுதியளிக்கிறது அப்படின்னு மாதிரி சொல்லலாம் அதுதான் அஷ்யூரன்ஸ் அப்படின்னா உறுதியளிக்கிறது அப்படின்னு ஆமிச்சிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டோட வந்து அசுந்தர் அசுந்தர் அப்படின்னா வைட்லி செப்பரேட்டட் எஸ்பெஷலி இன் ஸ்பேஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நட்சத்திரங்களை யாச்சுக்கோங்க நட்சத்திரங்கள் எல்லாம் வானத்தில் வந்து செதறி கிடக்கல நிறைய அப்படியே பரவாயில்ல செதறி கிடக்கல எல்லாமே செப்பரேட்டாக இருக்குது தனித்தனியாக இருக்குது அதுதான் அசுந்தர் அப்படின்னா வயட்லி செப்பரேட்டட் எஸ்பெஷலி இன் ஸ்பேஸ் அப்போது அசுந்தர் அப்படின்னா பிரிஞ்சு கிடக்கிறது ஆனால் பரவாயில்ல பிரிஞ்சு கிடக்கிறது அங்கங்கே அதான் எக்ஸாம்பிளுக்கு இவங்க ஸ்பேஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஸ்பேஸில் நட்சத்திரங்கள்லாம் பிரிஞ்சு கிடக்கும் அசுந்தர் அப்படின்னா வயட்லி செப்பரேட்டட் எஸ்பெஷலி இன் ஸ்பேஸ் ஓகே நெக்ஸ்ட் வட் வந்து அட்டம் அட்டம்னா முயற்சின்னு அர்த்தம் அதாவது ஒரு விஷயத்தை அடையிற வரைக்கும் அவங்க அட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறத வந்து நம்ம முயற்சி அப்படின்னு சொல்லுவோம் அதான் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அண்ட் ஆக்ட் ஆஃப் ட்ரைங் டு டூ சம்திங் டிஃபிகல்ட் ஆஃப் அண்ட் வித் நோ சக்ஸஸ் அதாவது ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் ஜெயிக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்ல நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு விஷயம் பண்ணியிருப்போம் இந்த வாட்டியும் முடியலையா அப்போ அடுத்த வாட்டியும் பண்ணுவோம் அது வந்து அட்டம் ஒரு முயற்சி அதுதான் அட்டம்னா முயற்சி அப்படின்னு சொல்லி ஞாப்சிக்கோங்க ஓகே நெக்ஸ்டோடு வந்து ஆடிட்டர் ஆடிட்டர் அப்படின்னா தணிக்கையாளர்னு தமிழ் அர்த்தம் அதான் எ குவாலிஃபைடு அக்கௌண்டன்ட் ஹோ இன்ஸ்பெக்ட்ஸ் த அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் யர் பிஸ்னஸ் ஆர் அதர் ஆர்கனைசேஷன் ஒரு கம்பெனியோட ரெக்கார்ட்ஸு அதாவது அக்கௌண்ட் சம்மந்தமாக கணக்கு வழக்கு சம்மந்தமான ரெக்கார்ட்ஸை வந்து ஆய்வு பண்ணுறது அதாவது எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிக்கிறவரை வந்து நம்ம ஆடிட்டர் அப்படிம்போம் அதுவே அக்கௌண்ட்டை பற்றி நம்ம முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம் அக்கௌண்டன் அப்படிங்கிறவங்க வந்து டெய்லி அன்னைக்கு அன்னைக்கு வரவு செலவு கணக்கு பார்க்கக்கூடிய ஆளை வந்து நம்ம அக்கௌண்டன் சொல்லுவோம் ஆனால் அந்த ஆடிட்டர் அப்படிங்கிறவங்க வந்து நிறையா ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்கவோ ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கவோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ இயர்லி வருஷத்துக்கு ஒருக்கவோ டேக்ஸ் பே பண்ணுறப்போ எப்போயோ இருக்க வந்து அதை வந்து எல்லாம் சரியாக இருக்கா இது வரைக்கும் பார்த்த கணக்கில் ஏதாவது இடிக்கா அப்படிங்கிற மணிக்கு ஒரு இன்ஸ்பெக்ட் பண்ணுறது அதாவது அதை வந்து சரி சரிபார்க்குறது அந்த மாதிரி வேலையை பார்க்குறவங்கள வந்து நம்ம ஆடிட்டர் அப்படிமோ அப்போது ஆடிட்டர் ஆடிட்டர் அப்படிங்கிறவங்களை வந்து தனி தணிக்கையாளர் அக்கௌண்டன்ட் அப்படின்னு வந்து கணக்காளர் அவங்க வந்து டெய்லி அன்றைக்கி என்னென்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஃபுல்லாக கணக்கு பார்த்து வைக்கக்கூடிய ஆள் வந்து அக்கௌண்டன்ட் கிட்டத்தட்ட இப்போ இந்த ஆடிட்டர் அப்படிங்கிறவர் வந்து அந்த அக்கௌண்டன்ட் பார்த்த வேலை எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுற மாதிரி இருக்கிறவரை வந்து நம்ம ஆடிட்டர் அப்படிமோ ஓகே ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டோடு வந்து ஆட்டோக்ரைட் ஆட்டோக்ரைட்னா ஏ ரூலர் ஹூ ஹேஸ் கம்ப்ளீட் பவர் சர்வாதிகாரி நம்ம கிரேசின்னு ஒன்று பார்த்தோம்ல சர்வாதிகாரம் அது வந்து முறை அதாவது ஆட்சி பண்ணக்கூடிய முறை வந்து ஆட்டோகிரேசி அந்த பண்ணுற ஒருத்தர் அவரை வந்து நம்ம ஆட்டோகிராட்டு அதுதான் என் ரூலர் ஹூ ஹேஸ் கம்ப்ளீட் பவர் சர்வாதிகாரி ஆட்டோகிராட் அப்படின்னா சர்வாதிகாரி ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்டோடு வந்து அட்டாப்சினா போஸ்ட் மார்டம் தான் அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க என் அஃபிஷியல் எக்ஸாமினேஷன் ஆஃப் இயர் டெட் பாடி பை அ டாக்டர் என் ஆர்டர் டு டிஸ்கவர் த காஸ் ஆஃப் த டெத் ஒருத்தங்க ஏன் செத்தாங்க அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு எக்ஸாமின் பண்ணுறது டாக்டர் வந்து அவங்க எக்ஸாமின் பண்ணுறது போஸ்ட்மார்டம் பண்ணுறது தான் நம்ம அட்டாப்சி அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு டெக்னிக்கல் டைம் மாதிரி ஞாபகிக்கோங்க டப்ஸி அப்படின்னா போஸ்ட்மார்டம் அப்படின்னு சிம்பிளாக வச்சுக்கோங்க ஓகே இப்போ நம்ம மாடம் டெத்து அந்த மாதிரி வர்றதுனால நம்ம மார்ச் ஒரின்னு ஒரு வார்த்தை பார்த்துருப்போம் மார்ச் ஒரி அப்படின்னா பினவரை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அர்த்தம் இன்னொன்று வந்து க்ரமட்டோரியம் அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்துருப்போம் க்ரமட்டோரியம் அப்படின்னா சுடுகாடு ஓகே இன்னொன்று வந்து பரியல் பரியல்னால் புதைக்கிறது அதுவே இன்டர்மெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த புதைக்கிறதுக்கே நம்ம இன்டெர்மெண்ட் ஐஎன்டிஇஆர் எம்இஎன்டி இன்டர்மெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்து அது வந்து புதைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதுவே அந்த இன்டர்மெண்ட்டில் இடையில என்னன்னு ஒரு வார்த்தை சேர்த்தோம் இன்டர்மெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம்னா ஒருத்தரை வந்து சிறையில் அடைக்கிறது இந்த மாதிரிலாம் வார்த்தைகள் பார்த்தோம் இதெல்லாம் ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க ஓகே அப்போ அட்டாப்ஸி அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் அப்படின்னு தெரியும் நெக்ஸ்ட் வேர்டு என்ன இருக்குன்னா அவே அவாரிசியஸ் அப்படின்னா ஒரு பேராசை ஹேவிங் அன் எக்ஸ்ட்ரீம் டிசைர் ஃபார் வெல்த் பணத்துக்காண்டியோ சொத்துக்காண்டியோ ஒரு பேராசை கொண்ட குணத்தை வந்து நம்ம அவாரிஸ் அவாரிசியஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்டோட என்னென்னா அவர்சன் அவர்சன் அப்படின்னா ஒரு வெறுப்பு ஒரு ஹேட் பண்ணுற தன்மை அதுதான் ஏ ஸ்ட்ராங் ஃபீலிங் ஆஃப் நாட் லைக்கிங் சம்படி ஆர் சம்திங் ஏதோ ஒன்று பிடிக்கலை அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வெறுக்கக்கூடியதை வந்து அவர்சன் அப்படிம்போம் ஓகே நெக்ஸ்ட் வேர்டு வந்து ஆக்சியம் ஆக்சியம் அப்படின்னா ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை அப்படிங்கிற நம்ம நினைக்கிறேன் அதான் ரூல் ஆர் பிரின்சிபிள் தட் மோஸ்ட் பீப்புள் பிலீவ் டு பி ட்ரூ உண்மையாக இருக்கும்னு நம்பக்கூடியது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெண்டும் ரெண்டும் கூட்டினா நாலு இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை அதுதான் ஆக்சியம் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வர்டு வந்து பேச்சலர் பேச்சலர் அப்படின்னா பிரம்மச்சாரி அப்படின்னு அர்த்தம் கல்யாணம் ஆகாதவங்க அப்படின்ட்டு ஏ மேன் ஹூ ரிமைன்ஸ் அன் அன்மேரி இன்னும் திருமணமாகாமல் இருக்கவங்கள நம்ம பேச்சலர் அப்படிமோ இதுவே இந்த லாஸ்ட்டில் ஆறுக்கப்புறம் இ டபுள் டிஇ அப்படி சேர்த்தோம்னா பேச்சுலர் ரேட் அது வந்து ஒரு பெண் ஏ உமன் ஹூ ரிமைன்ஸ் அன்மேரிட் அந்த மாதிரிக்கு மீனிங் ஓகே நம்ம அதுவே பெண் கல்யாணம் ஆகாதவங்கள நம்ம ஸ்பின்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் அது பேச்சுலர் ரேட் அதாவது பேச்சுல ரேட் உமன் அப்படின்னா அவங்க வந்து ஸ்டில் ஹேவ் சான்ஸ் இன்னும் கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண்ணிக்கலாம் அவங்க வந்து யங்க் ஆனால் அன்மேரிடு அந்த மாதிரிக்கு அதுவே ஸ்பின்ஸ்டர் அப்படின்னா அவங்க வந்து வயசானவங்க ஆனால் இனிமேல் கல்யாணம் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னா ஸ்பின்ஸ்டர் அப்புறம் நன்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம் என்யூஎன் நன் அவங்க வந்து என்னென்னா கன்னியாஸ்திரி ஒரு இப்போ சர்ச்சிலேயோ இந்த மாதிரி இதுலேயோ கடவுளுக்காக போகக்கூடியது நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு போகக்கூடியது வந்து நன் அப்படிம்போம் ஓகே அப்போ பேச்சுலர் அப்படின்னா பிரம்மச்சாரி ஆண்களில் குறிக்கிறது பேச்சுலர் ரைட் அப்புறம் இ டபுள் டிஇ சேர்த்தோம்னா பேச்சுலர் ரைட் அது வந்து பெண்ணை குறிக்கிறது ஓகே நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா பேல்ட் பேல்ட்னா வழுக்கை அதுதான் ஹேவிங் லிட்டில் ஆர் நோ ஹேர் ஆன் த ஹெட் பேல்ட்டுனா வழுக்கை அதை மட்டும் யாச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வர்டு வந்து பேல் பேல் அப்படின்னா லார்ஜ் பண்டில் பவுண்டு ஃபார் ஸ்டோரேஜ் ஆர் டிரான்ஸ்போர்ட் நல்ல ஒரு பெரிய பண்டிலாக கட்டி டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஈஸியாக இருக்க மணியோ இல்லை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க மணிக்கோ பண்ணி வச்சுக்கிடுவாங்க சில பொருட்கள்லாம் நம்ம பார்த்திங்கன்னா நல்லா சுருட்டி மடித்து கட்டி வச்சுருப்பாங்க இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இப்போல்லாம் மெத்தெல்லாம் வந்துட்டு ஒரு மெத்தையை வந்து நல்லா உருண்டையாக சுருட்டி நல்லா கட்டி வச்சுருப்பாங்க கட்டல் மேலே போட்டுவிட்டு அதை லைட்டை ஓப்பன் பண்ணால் போதும் நல்லா விரிஞ்சிரும் ஆனால் அந்த சுற்றி வச்சுருக்காங்கல்ல அந்த சுற்றி அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி சுற்றி வச்சுருக்காங்கல்ல அது வந்து பேல் அப்படிமோ ஓகே நெக்ஸ்டோடு வந்து பேங்கர் பேங்கர் அப்படின்னா எ பர்சன் ஹூ ஓன்ஸ் ஏ பேங்க் ஆர் ஹேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஜாப் அட் பேங்க் ஒரு ஒரு பேங்கை வச்சுருக்கக்கூடிய வங்கியாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்கோட ஓனரோ இல்லை அந்த பேங்கில் முக்கியமான பொறுப்பில் இருக்க வர வந்து நம்ம பேங்கர் அப்படிமோ ஓகே பேங்க் பிஐஎன்கே பேங்கு இது வந்து ரிவர் பேங்க்னு ஒன்று இருக்குது ஆத்தங்கரையை நம்ம ரிவர் பேங்க் அப்படின்னு சொல்லலாம் ஓகே நெக்ஸ்ட் வேர்டு வந்து பேரக்ஸ் பேரக்ஸ் அப்படின்னா இராணுவ குடியிருப்பு அப்படிங்கிற மனைக்கு அதை இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எ லார்ஜ் பில்டிங் ஆர் குரூப் ஆஃப் பில்டிங்ஸ் ஃபார் ஜோ சோல்ஜர்ஸ் டூ லிவ் இன் அதாவது இராணுவ வீரர்கள் தங்கியிருக்கிறதுக்காண்டி ஏற்படுத்தப்பட்ட குடியிருப்பை நம்ம பேரக்ஸ் அப்படிம்போம் ஓகே நெக்ஸ்ட் வேர்டு வந்து பேஸ்ஃபுல் பேஸ்ஃபுல் அப்படின்னா நாணம் இந்த ஷையாக இருக்கிறது அதுதான் கூச்ச கூச்ச சுவாவம் அதான் டிஸ்போசல் டு அவாய்டு நோட்டீஸ் அப்போது பேஸ்ஃபுல் அப்படின்னா நாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஷையாக ஃபீல் பண்ணக்கூடியது கூச்ச சுவாவம் அப்போ டிஸ்போசல் டு அவாய்டு நோட்டீஸ்ங்கிறத அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்தாங்கன்னா பேஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு என் ஓகே ஓகே நெக்ஸ்டோடு வந்து பீஸ்ட் பீஸ்ட்னால் ஒரு பெரிய கொடூரமான மிருகம் அதுதான் ரொம்ப ஆபத்தான மிருகம் அதை வந்து எ லார்ஜ் ஆர் டேஞ்சரஸ் அனிமன் அது வந்து நம்ம பீஸ்ட்னு சொல்லுவோம் அதுவே மனுஷன் வந்து எ பர்சன் ஹூ இஸ் குரூவல் அண்ட் ஹூஸ் பிலி பிஹேவியர் இஸ் அன்கன்ட்ரோல்டு ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஒரு கொடூரத்தனமான ஒரு பிஹேவியர் உள்ளவங்கள வந்து நம்ம பீஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பீஸ்ட் அப்படின்னா ஒரு ஆபத்தான கொடூரமான மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிக்குங்க நெக்ஸ்ட் வேர்டு வந்து பிக் ஆயில் பிகாயில் அப்படின்னா ஒரு மோசடி பண்ணுறது இல்லை ஏமாத்து வேலை பண்ணுறது அதுதான் டு ட்ரிக் சம்படி இன் டு டூயிங் சம்திங் பை பீயிங் நைஸ் டு தான் ஒரு விஷயத்தை பண்ணி நல்லவங்க மாதிரி காட்டிக்கிட்டு ஏமாற்றக்கூடிய விஷயத்தை பிகாயில் அப்படிம்போம் அப்போ பிகாயில் அப்படின்னா ஏமாற்றுற வேலை இல்லை மோசடி பண்ணுறது ஓகே நெக்ஸ்ட் ஓர்ட் வந்து பெல்லிக்கோஸ் பெல்லிக்கோஸ் அப்படின்னா சண்டை போடுறதில் விருப்பமுள்ள ஒருத்தரை வந்து நம்ம பெல்லிக்கோஸ் அப்படிம்போம் அதான் எ பர்சன் ஹூ இஸ் ஃபவுண்ட் ஆஃப் ஃபைட்டிங் சண்டை போடுறதுல விருப்பமுள்ள ஆள் சண்டை போடுறதில் ஆர்வமுள்ள ஆள் பெல்லிக்கோஸ் அப்படிங்கிறது ஓகே நெக்ஸ்ட் ஓர்டு வந்து பெனிஃபேக்டர் பெனிஃபேக்டர்னால் கொடையாளர் அப்படிங்கிற மணிக்கு பெனிஃபிஷியரி அப்படின்னா பயனாளர் அப்போது ஒரு விஷயத்தை அனுபவிக்கக்கூடிய ஆளை வந்து நம்ம பயனாளர் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு விஷயத்தை கொடு கொடுக்கறது மற்றவங்களுக்காண்டி கொடுக்கறதை வந்து பெனிஃபேக்டர் கொடையாளர் அப்படின்ட்டு அதுதான் எ பர்சன் ஹூ கிவ்ஸ் மணி ஆர் அதர் ஏதோ ஒன்று ஹெல்ப் டு எ பர்சன் ஆர் அன் ஆர்கனைசேஷன் ஒரு நபருக்கு உதவுவதற்காகவோ இல்லை வந்து ஒரு ஒரு நிறுவனத்துக்கு உதவுவதற்காகவோ கொடுக்கறது பணத்தை கொடுக்கறது அதான் ஸ்கூல் ஆர் சேரிட்டி ஒரு தொண்டு நிறுவனத்துக்கோ இல்லை ஒரு பள்ளிக்கூடத்துக்கோ கொடுத்துக்கோ அதை வந்து நம்ம பெனிஃபேக்டர் அப்படிமோ அதான் பெனிஃபேக்டர்னா ஒரு நபர் யாருன்னா அந்த ஒரு தொண்டை நிறுவனத்துக்கோ இல்லை வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கோ இல்லை ஒரு நபருக்கோ வந்து உதவுதுறதுக்காண்டி பணத்தையோ இல்லை வேறு எதுவும் பொருளோ கொடுக்குறத வந்து கொடுக்குற நபரை வந்து நம்ம பெனிஃபேக்டர் அப்படிமோ ஓகே பெனிஃபேக்டர்னா கொடையாளர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓகே ஓகே நெக்ஸ்டோட வந்து பெவி பெவி அப்படின்னா எ லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புள் அர்த்திங்ஸ் ஆஃப் த சேம் கைண்ட் கேர்ள்ஸ் ஆர் யங் உமன் ஒரு கூட்டம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு ஒரு மகளிர் அல்லது சிறுமியர் நிரம்பிய கூட்டம் அப்படிங்கிற மாதிரி தமிழில் சொல்லியிருக்காங்க பெவி அப்படின்னா எ லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் திங்ஸ் ஆஃப் த சேம் கைண்ட் ஒரு கூட்டம் பெவி அப்படின்னா ஒரு கூட்டம் ஒரு மகளிர் கூட்டம் அந்த மாதிரி ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டோட வந்து பைகாமி பைகாமி அப்படின்னா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கல கூடியது அதுவும் சட்டத்துக்கு எதிராக அதாவது த கிரைம் ஆஃப் மேரிங் சம்படி வென் யூஆர் ஸ்டில் லீகலி மேரிட் டு சம்படியல்ஸ் ஏற்கனவே ஒருத்தங்க ஒருத்தங்க நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போது அது வந்து டிவோர்ஸ் பண்ணாமலே இன்னொரு மேரேஜும் பண்ணுறது வந்து சட்டத்துக்கு சட்டத்தை பொறுத்தவரை அது குற்றம் அதுதான் த கிரைம் ஆஃப் மேரிங் சம்படி வென் யூ ஆர் ஸ்டில் லீகலி மேரிட் டு சம்பியல்ஸ் ஓகே இப்போ சிம்பிளாக பைக்காகவே அப்படின்னா ரெண்டு பேர் கல்யாணம் கூடியது அப்படின்னு சொல்லிட்டு யாச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அவ்வளோதான்